வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். 2018 மார்ச் 14 வானிலை அதிகாலை நிலவரம். இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியாகிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. அதாவது நேற்று திருவனந்தபுரத்திற்கு தெற்கு தென்மேற்கு திசையில் நிலை கொண்டிருந்தது, தற்பொழுது தென்மேற்காக இன்னும் மேற்கே நகர்ந்து விட்டது. திருவனந்தபுரத்திற்கு தென்மேற்கே 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு வழியாக நுழைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதாவது டீப் டிப்ரெஷனாக இன்று மதியம் மாலைக்குள் உருவெடுத்து அது அரபிக்கடலில் வடக்கு நோக்கி கர்நாடகா கடற்கரைக்கு, கேரளா கர்நாடகா கடற்கரைக்கு இணையாக அப்பால் கோவா வரை வடக்கே செல்லும். கோவாவிற்கும் மேற்கே சென்று வரும் 16ஆம் தேதி மதியம் வாக்கிலே அது செயலிழக்கும். 16ஆம் தேதி மதியம் வாக்கிலே செயலிழக்கும். இதனால் என்ன ஆகும், மழை வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நேற்று திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தேனி, மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நல்ல மழை பெய்தது. திருநெல்வேலியில் விடிய விடிய நல்ல மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை பகுதி, நம்ம சொன்னது தான், கன்னியாகுமரி முனையை விட வடக்கே நல்ல மழை இருக்கும் என்றப்போ, அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் வட மேற்கு பகுதி, வடக்கு பகுதி நல்ல மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலையில், அதாவது பேச்சிப்பாறை தக்கலை முதல், தக்கலை சொல்ல முடியாது, பேச்சிப்பாறை குலசேகரம் திருப்பரப்பு அந்த பகுதியிலிருந்து கர்நாடக மாநிலம் குடகு வரைக்கும் இனி மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். பாபநாசம் அணைக்கட்டு பகுதியிலிருந்து நீலகிரி மாவட்டம் வரைக்கும் தொடர்ந்து சற்று கனமழை இருந்து கொண்டே இருக்கும். சற்று கனமழை, அதாவது பாபநாசம் பகுதி, அடுத்தபடியாக செங்கோட்டை பகுதி, நீலகிரி மாவட்டம், அதாவது சாரி விருதுநகர் மாவட்டத்தோட வத்ராயிருப்பு மலைப்பகுதி, அடுத்தபடியாக தேனி மாவட்டம் பெரியார் பகுதி, பெரியாருக்கு மேற்கே கொடைக்கானல் பகுதி, திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, தெற்குனா தெற்கு மலைப்பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சின்னக்கல்லாறு பகுதி, ஆனமலை பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பகுதி, இங்கெல்லாம் மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் 18ஆம் தேதி வரைக்கும். பிற பகுதியை பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்து, திருநெல்வேலி உள்ள தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேற்று இரவு பெய்த மழை தான் அதிகமாக இருக்கும். இன்று நேற்றை விட குறைவான மழை இருந்து கொண்டிருக்கும். நேற்றை விட குறைவான மழை இன்றைக்கி இருக்கும். என்ன சார் டெல்டாவுக்கு சொல்லாதீங்க, பொறுமையாக இருங்க சொல்கிறேன். அடுத்தபடியாக மழையானது தெற்கே குறைந்து கர்நாடகா, தெற்கு கர்நாடகாவுக்கு படிப்படியாக அதிகரிக்கும். தெற்கு கர்நாடகாவுக்கு அதிகரிக்கும், அதாவது மைசூர் மாண்டிய பகுதிக்கு, மங்களூர் பகுதி, அது வந்து சோக்பால்ஸ் கார்வார் வரைக்குமே அந்த மழை இருக்கும். இப்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அரபிக்கடலில் இருக்கிறதுனால கிழக்கு காற்றை ஈழ்க்கும். கிழக்கு காற்றை இருப்பதனால அது மேக உற்பத்தி டெல்டாவுக்கு அவ்வளோவா இருக்காது, டெல்டாவில் இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும். எவ்வளவு உள்ளே செல்கிறதோ அந்த அளவுக்கு மேக உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதாவது வெப்பநிலை உயர வேண்டும், காற்று லேசாக வேண்டும், அந்த காற்று லேசாகி மேலெழுந்த காற்றை கடற்காற்று வந்து குளிர்வித்து மேகமாக உருவாக்கி மழையாக மாற்ற வேண்டும். அதற்கு ராமேஸ்வரம் முதல் சென்னை வரைக்கும் உள்ள அந்த கடலோர பகுதி சாதகம் இருக்காது, அங்கே தான் காற்று நுழையும். உள்ளே செல்ல செல்ல, உதாரணத்திற்கு நாகப்பட்டினத்தை விட கீவலூர், கீவலூரை விட திருவாரூர், திருவாரூரை விட கொரடாச்சேரி, கொரடாச்சேரியை விட நீடாமங்கலம், நீடாமங்கலத்தை விட அம்மாப்பேட்டை, அம்மாப்பேட்டையை விட தஞ்சாவூர், தஞ்சாவூரை விட வல்லம், செங்கிப்பட்டி, செங்கிப்பட்டியை விட திருச்சி, திருச்சியை விட குளித்தலை, குளித்தலையை விட கரூர், கரூரை விட திருப்பூர், கோயம்புத்தூர். இப்படி மேற்கே செல்ல செல்ல மேகத்தின் அளவு அதிகரிக்கும். அப்போது அதாவது நாகப்பட்டினத்தில் தூறல் துளி தான் இருக்கும். நாகப்பட்டினத்தில் உதாரணத்துக்கு ஒரு துளி என்றால் கீவலூரில் 2 துளி, திருவாரூரில் 10 துளி, கொரடாச்சேரியில் 20 துளி.
நீடாமங்கலத்தில் 25 துளி. இப்படி மழையின் அளவு கூடி திருச்சிக்கு மேற்கே கனமழை, சற்று கனமழையாக இருக்கும். திருப்பூர் இன்று கூடுதலாக இருக்கும். கரூர் மிதமாக இருக்கும், திருப்பூர் சற்று கூடுதலாக இருக்கும், கோயம்புத்தூர் மாவட்டம் சற்று கனமழையாக இருக்கும், நீலகிரி மாவட்டம் கனமழையாக இருக்கும். இப்படி மேற்கே செல்ல செல்ல, அதாவது சமவெளி பகுதியிலே உயரும் வெப்பநிலையை வைத்து காற்று லேசாகி மேலெழும், அதை குளிர்விக்க கிழக்கிலிருந்து கடற்காற்று மேற்கு நோக்கி செல்லும் பொழுது குளிர்வித்து மேகம் உருவாக்கி மழையை கொடுக்கும். மேற்கே செல்ல செல்ல அந்த காற்று மேக உற்பத்தி அதிகமாகி மேற்கு தொடர்ச்சி மலையிலே மோதி அங்கு அதிக மழையை கொடுக்கும். மேற்கே இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கும். இன்னைக்கும் நாளைக்கும் 14 நாளைக்கு 15 குறைவான மழை தான் டெல்டாவில் இருக்கும். குறைவானு சொல்ல முடியாது, நினைக்கும் மழை. மேற்கே செல்ல செல்ல அதிகமாக இருக்கும் மழை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றெல்லாம் கனமழை இருக்கிறது நைட்டு. அதுமாரிய கோயம்புத்தூர் இல்லை, மேற்கு மாவட்டங்கள் உடுமலைமேட்டை பொள்ளாச்சி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இந்த பாலக்காடு கணவாய் இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தடுக்கும் எல்லா இடத்துலையும். அந்த பாலக்காடு கணவாய் தடுக்காமல் நேரடியாக அரபிக்கடலுக்கு காத்து வரும் ஈஸியாக, அதனால் அங்கே மட்டும் குறைவாக இருக்கும். அதனால தான் பிரச்சனை. தென்மேற்கு பருவமழை பெய்யும் பொழுது தென்மேற்கு பருவமழை அந்த இடைவெளி வழியாக பாலக்காடு கணவாய் வழியாக உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கு மழையை கொடுக்கும். அதே போல் பிற நேரங்களில் வெப்பசலன மழை இருக்கும். இப்பொழுது கிழக்கு காற்றால் வரும்பொழுது அது தடுக்காமல் அது அரபிக்கடலுக்கே சென்றுவிடும். அதுதான் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் மழை இருக்கிறது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கு, மிதமான மழை இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். அடுத்தபடியாக இது 16ஆம் தேதி போய் செயலிழந்த உடன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கும் காற்றானது வேகம் குறைந்து தடைபட்டு ஒரு தம்மாயி அப்படியே தமிழகத்தின் மீது நின்றுவிடும். அப்போ 16ஆம் தேதி இரவு தமிழகம் முழுவதும், 17ஆம் தேதி பகல் தமிழகம் முழுவதும், அப்பையும் மேற்கு கிழக்க கம்மியாக தான் இருக்கும், மேற்கு அதிகமாக தான் இருக்கும். தென் மாவட்டங்கள்லாம் உட்பட தமிழகத்தின் 32 மாவட்டங்களுக்கும் சென்னையில் தூரலாம். வேலூர் மாவட்டம்லாம் நனைக்கும், மிதமான மழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சற்று கனமழை கூட ஒரு முறை இருக்கிறது. அப்போ 16ஆம் தேதி இரவு 17 பகல் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழக்கும் பொழுது, மேற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கும் காற்று திடீரென்று நிற்கும் பொழுது மேக உற்பத்தி தமிழகத்தின் மீது அதிகமாகி அன்று 16 இரவு 17 பகல் நல்ல மழையை கொடுக்கும். 18 குறைந்து 18 மழை நின்றுவிடும். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழையானது ஒவ்வொரு மாதத்திலும் மாதத்தின் கடைசி நாள் மைய நாள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே கோகுலம் கதிரில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதே போல தான் ஒவ்வொரு மாதத்தின் மைய நாள் அந்த மாதத்தின் கடைசி நாள். கடைசி நாள்னு சொல்லும்போது அடுத்த மாதத்தோட முதல் நாளையும் எடுத்துக்கும். அதாவது உதாரணத்துனா 30, 31, 1 மையப்பகுதியாகிய 12, 13, 14, 15, 16 இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது மாதிரி தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கும் ஜூன் வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் மழை. 15 நாட்களுக்கு ஒரு முறை தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக இருக்கிறது. மதுரைக்கு தெற்கே உறுதியாக 15 நாட்களுக்கு ஒரு முறை மழை இருக்கிறது. நேற்று இரவு பெய்த மழை போலவே 15 நாட்களுக்கு ஒரு முறை மழை பெய்யும் தென் மாவட்டங்களுக்கு. பிற மாவட்டங்களுக்கு, மேற்கு மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கும் மாவட்டங்களுக்கும், உள் மாவட்டங்களுக்கும் மாதம் ஒரு முறை நிச்சயமாக மழை பெய்யும். தென் மாவட்டங்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறையும், பிற மாவட்டங்களுக்கு மாதம், அதாவது தின ஆங்காங்கே கோடை மழை பெய்து கொண்டிருக்கும். பக்கத்து ஊரில் பெய்யும், நம்ம ஊரிலே பெய்யவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பது, அப்பொழுது ஒரு நாள் பெய்யும். அதாவது மாதத்தில் ஒரு நாள் நிச்சயமாக பெய்யும். மழை இருக்கிறது, மேலும் தெளிவு. அதாவது இப்போ உதாரணத்துல மேற்கு வடக்கே செல்ல செல்ல மழை காலம் கொஞ்சம் லேட் ஆகும். அது எப்படின்னா மே மாதம் 20 தேதிக்கு மேலே தான் வேலூரில் மழை தொடங்கும். சேலத்தை எடுத்திங்கன்னா மே 15 தேதியில் ஆரம்பிக்கும். இப்படி கோடை மழை இருக்கிறது. அது தெளிவாக அடுத்த அறிக்கையில் இரவுக்குள் கொடுக்கிறேன். இந்த வானிலை அறிக்கையை எடுத்துக்கொண்டு அதன்படி செயல்படுங்கள். நன்றி.